பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் மற்றவர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் அதிகாரிகள் தடுப்பதாக தமிழர் ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். குஜராத்தில் அமித்ஷா போட்டியிடும் காந்திநகர் தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது 14 பேர் மட்டுமே போட்டியில் உள்ளனர். 9 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 16 பேர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றனர். பாஜகவின் அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களுமே அதற்கு காரணம் என புகார் எழுந்தது. அதே பாணியில் பிரதமர் மோடி போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ரமேஷ் என்பவர் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது பல்வேறு காரணங்களை கூறி அதிகாரிகள் தடுத்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து இல்லாமலே புதிதாக நடத்தை விதிமுறைகளை உருவாக்கி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கமா இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்ப சமீபமா அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் எல்லாம் செய்தவர்கள்லாம் வாபஸ் பெற வச்ச மாதிரி இங்கேயும் மோடி அவர்கள் தாக்கல் செய்ய இருப்பதனால என்னை போன்றவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடாது என்பதை இது வந்து வலியுறுத்துகிறதா? தன் மீது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை என சொந்த ஊரில் உள்ள காவல் நிலையத்தில் சான்று வாங்கி வருமாறு அதிகாரிகள் தெரிவித்ததாக ரமேஷ் குறிப்பிட்டார். மோடியிடமும் அதே சான்று கேட்பார்களா என வினவிய ரமேஷ், இந்த தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் தாம் போட்டியிட்டதற்கான சான்று மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அளித்த சான்றை காண்பித்தும் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.